வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மலை சிறகு டிவி. மலை சிறகு டிவிக்கு உங்களை வரவேற்பதில் எப்பயும் போல அளவற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சம்பவம் எங்க பண்ண போறோம்னா, பல சம்பவங்களை பார்த்த மெரினா பீச்சில் தான் சம்பவம் பண்ண போறோம். இன்னைக்கு பண்ண போற சம்பவம் என்ன, இந்த நிகழ்ச்சியில கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேவரட் யூடியூபர் அண்ட் ஃபேவரட் யூடியூப் சேனல் என்ன, பப்ளிக் பிடிச்ச வந்து ஃபேவரட் யூடியூபர்ஸ் யார் அண்டு யூடியூப் சேனல்ஸ் எந்த சேனல்ஸ்லாம் பப்ளிக் வந்து பிடிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு கேட்க போகிறோம். இது கூட எதையெல்லாம் பார்த்தா சோசியல் மீடியாவில் எதெல்லாம் பார்த்தா கிரிஞ்சாக தெரியுது, எதெல்லாம் பார்த்தா வந்து மண்டை வலிக்குது, பயங்கர காண்டாதுன்னு சில விஷயம் இருக்கும் இல்லையா, அது எது எது அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதே யாரெல்லாம் ஃபேவரட் யூடியூபர்ஸ், யாரெல்லாம் வந்து கிரிஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் யாரு, ஃபேவரட் யூடியூபர்? எனக்கு பிடிச்ச யூடியூபர் வந்து இர்ஃபான் ஸ்வீ ப்ரோ. வெல்கம் டு மை வேர்ல்ட். இர்ஃபான் வியூஸ் இர்ஃபான். ஆதன் தமிழ் பிடிக்கும். ஆதன் தமிழ். ஓ, ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். ஓகே ஓகே பிரதர், என்ன பிடிக்கும் இர்ஃபான் கிட்ட, என்ன பிடிக்கும் ஆதன் கிட்ட? இர்ஃபான் வியூ வந்து ஃபுட் விளாகர், சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கும், நல்லா தரமாக இருக்கும். அவரை பார்த்துட்டு போனோம்னா நல்லா வெளுத்து கட்டி, நல்லா வெளுத்து கட்டலாம். பசியே இல்லைனாலும் அந்த வீடியோ. ஆமாம், கண்டிப்பாக. சியர்ஸ். அரசியல் சம்பந்தமா பிடிக்கும். அடிக்கடி சவுக்கு சங்கர் எடுப்பாங்க, அப்புறம் சீமான் அதை பேசுவாங்க. என்ன பரிதாபங்கள் தான் ப்ரோ, பரிதாபங்கள். ஆமா ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு குழந்தை, அவனால பேச முடியாது. ஏன்னா அவன் போன வாரம் தான் சார் பிறந்தான், அவனால நடக்க கூட முடியாது சார். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்பெல்லாம் நல்லா இருக்கும், அவருடைய டைமிங் சென்ஸு காமெடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். சோசியல் மீடியாவில் எதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கிரிஞ்சாக தெரியுது, யார் பண்ணுறதெல்லாம் பார்த்தா காண்டாகுது? யூடியூப்ல அதிகமாக ஃபேமஸ் ஆனாங்க பார்த்தீங்க, அந்த சூர்யா பேபி, ரவுடி பேபின்னு சொல்லுவாங்களே, அவங்க இப்போ எக்ஸாமுக்கு அவர் வீட்டுக்காரர், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் ரொம்ப வந்து நடக்கிறத கேவலாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. குடும்ப பெண்ணுனா அவங்க வந்து ஒரு குடும்ப பெண் மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறாங்க, அதை வந்து குடும்பத்தையும் மீறி வந்து பப்ளிக்காக பப்ளிசிட்டி பண்ணி அதை வந்து ஒரு பேருக்காக பண்ணிட்டு இருக்காங்க. காதல காதல்னு எடுத்தா அது காதலா இருக்கும், காமமா எடுத்தா அது காமமா தான். சூர்யாங்கிறது மூன்று எழுத்து தான், கவிதையும் மூன்று எழுத்து தான். எல்லாம் மாதிரி இருக்குது இங்க. எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. என்ன எப்படி ஆச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்ல ரெண்டு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு லவ் பண்ணனா, அந்த பொண்ணு பேர் வந்து எதனால பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ரெண்டு வருஷம் லவ் பண்ணோம் நாங்க. நான் வந்து ஃபோட்டோகிராஃபர் தான், நான் வந்து 7 வருஷம் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வேலை பார்க்குற இடத்துலயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க அவங்க ஆளை வந்து 1 மாதம் பார்க்கலனா ரொம்ப ஃபீல் ஆகுங்க, 2 மாதம் பார்க்கலனா ஃபீல் ஆகுங்க. எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்லைண்ணா, நான் கண்ணு மூடி கண்ணு திறக்கும் போது நான் கீழே வந்தேன் அப்படின்னா அவளை பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப இருந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க, அது அவங்களுக்கு தெரியும், ஆனால் அது அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக கல்யாணம். நம்ம தனிமையாகவே இருந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தனிமையாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து தனிமையை மாற்றி லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க, என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க. நான் இருந்துட்டு இல்லை வேண்டாம், நான் இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு,
எனக்கு இந்த மாதிரி ஏமாற்றம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த பொண்ணு வந்து மறுபடியும் இல்லை, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க. ரெண்டாவதுக்கு அவங்களுக்கும் லவ் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. சரி, நமக்கும் லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு, அவங்களுக்கும் லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு, கணக்கு சரியாக போச்சு. ஓகே, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டிருக்காங்க, நம்மளும் ஏமாந்துருக்கோம். சரி, ரெண்டு பேரும் இருந்தால் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. நான் வந்து அவங்க எது பண்ணாலும் நான் வந்து அப்செட் பண்ணிக்குவேன், ஏதோ ஒரு தப்பு பண்ணாலோ ஏதோ ஒன்று சொன்னாலோ சண்டை போடுவேன், முடிஞ்சால் ஒரு அடி அடிப்பேன், சரி நீ மறுபடியும் நார்மலாக இருந்துரு அப்படின்னு சொல்லி நான் வந்து நார்மலாக ஆகி விட்டுருவேன். டீ மட்டும் சொல்லுங்கள், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, என்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவன் எக்ஸுக்கு லவ்கிட்ட வந்து மறுபடியும் பேச அப்படின்னா கிட்ட நீங்கள் பிரிஞ்சுறதே நல்லது. அவங்க போயிட்டாங்கன்னு வருத்தப்படுறத விட வாழ்க்கையை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, இல்லை மறுபடியும் உங்களை சந்திக்கலாம் ப்ரோ. இது மேலே லவ்ங்கிறது ஃபீல் பண்ணாதீங்க, இனிமேல் யாரையும் லவ் பண்ணுறதா இல்லை. ஐயோ ஐயோ, தலைமையாக வந்துட்டேன். இங்கே பாருங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, இவர் இனிமேல் யாரையும் லவ் பண்ண போகிறது இல்லை. நான் யாரையும் லவ் பண்ண போகிறது இல்லை, வந்து ப்ரப்போஸ் பண்ணாதீங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரிங்களா. அவர் யாரையும் லவ் பண்ண போகிறது இல்லை. ஓகே, நமக்குன்னு ஒரு பொண்ணு கண்டிப்பாக வரும், அந்த பொண்ணு இப்போதானே லவ் பண்ண மாட்டேன். என்னைய பார்த்தா எப்படி இருக்கும் உனக்கு? ஃபேவரட் யூடியூபர்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் குக்கிங் இருக்காங்கல்ல, அவங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும் அவங்ககிட்ட? அவங்க என்ன பிடிக்குன்னா, தனக்காக சமைக்காமல் மற்றவங்களாம் சமைச்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்காக மற்றவங்களாக வாழறது தான் ஒரு மனித நியாயம். அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். அதிகம் பேசும் மடியாக்கெல்லாம் சிவமே. சூப்பருங்க. ஓகே, உங்களுக்கு வந்து கிரிஞ்சா இதெல்லாம் தெரியுது, யார் பண்ணுறது பார்த்தா பயங்கர காண்டாகுது சோசியல் மீடியாவில். சோசியல் மீடியா பக்கமே போகிறது இல்லை பிரதர், காண்டா இருக்கிறத பார்த்தா காண்டா இருக்குது தான் சோசியல் மீடியா பக்கம் போகிறது. ஆனால் இந்த சில இந்த ஷீலா இந்த திவ்யா இவங்க பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா அசிங்கமெல்லாம் பண்ணுறாங்க சில பேர். ஷீலானா அந்த வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆ, அது மாதிரி மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. சரி, நீங்கள் சாப்பிட்டா மட்டும் போதும். ஐயா பேர கண்டாலும் பார்த்துட்டியா? போகிறது இல்லை. நான் வந்து யூடியூப் பக்கமே நீங்கள் போகிறது இல்லை. ஆ, போக போகமே போகிறது இல்லை. ஒண்ணு கடலுக்கு வந்திருக்கேன், எந்த கஷ்டத்து வந்தாலும் சரி, எந்த துன்பம் எந்த துயரம் வந்தாலும் சரி, நண்பர்கள் ஒன்று மட்டும்தான் பதில் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே நல்லவன் தான் இல்லை. ஆனால் என் நண்பர் அப்படி கிடையாது. எப்படா சாவ, எப்படா அவன் ஃபோன் என்கிட்ட ஒரு நினைப்பானுங்க. எனக்கு ஒன்றுண்டா, அவன் இறங்கி வருவான்டா, என் நட்புக்கு ஒன்றுண்டா, அவன் உயிரை கொடுப்பான்டா. அந்த நான் பாட்டு யாருக்காக டெடிகேட் பண்ணுறீங்க இந்த பாட்டை? யாருக்காகனா ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஃப்ரெண்ட்ஸுன்னு உரிமையாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு காட்வின் மட்டும்தான். என்னுடைய பிரதர் ஒருத்தர் டிடிஎஃப்னு வாசன் கோயம்புத்தூர்ல பைக் சென்டர்லாம் பண்ணிட்டு இருக்காரு, தெரியுங்களா உங்களுக்கு? அவர் இவ்வளோ பிரபலமான பற்றி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் எல்பி நல்லா இருக்கு, ஆனால் அவரை பார்த்து எத்தனை பேரோட இளைஞர்கள் லைஃப் அழிஞ்சிருக்கு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தன் சைக்கிளை வீலிங் பண்ணியிருந்தான், அவரை பார்த்துட்டு பைக்கில் வீலிங் பண்ண ஆரம்பிச்சான். அவர் இன்னொரு வீடியோ பார்த்துட்டு ஆட்டோவில் வீலிங் பண்ண வீலிங்லேயே போயிட்டான். வரவே இல்லை, ஆட்டோ வரல, அவனும் வரல, ரெண்டே முக்கால் லட்சம் ஆட்டோ போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அது ஆட்டோலேயே வீலிங்க, ஆட்டோவில் வீலிங்கு. ஆ, இது காரணம் யாருன்னா இருக்கு, டிடிஎஃப். அவர் ஃபேன், அவர் வந்து டிடிஎஃப் ஃபேனா? டிடிஎஃப் ஃபேன் கிடையாது, டிடிஎஃப் ஃபேனா ஒரு ஃபேனாக போயிட்டு காத்தா. ஓ, அவர் டிடிஎஃப் ஃபேன் தான் ஃபேன். ஆமாம் ஆமாம் பிரதர், நீ பண்ணலாம் இல்லைன்னு சொல்லலை, ஒரு ஒரு நீ ஸ்டென்ட் பண்ணலாம், அதுக்குன்னு ட்ராக்கில் பண்ணலாம்ல, ட்ராக்கில் போய் பண்ணலாம். நீ போகிற ரோட்டில் போய் பண்ணி போட்டு, ஏன்னா பொண்ணு மலை, இப்போ கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்களா, எடுத்து போயிட்டு ஒரு பொண்ணு மலை விட்டான், இப்போ அந்த பொண்ணு செத்து போச்சு. அவனுக்கு தேவையில்ல, ஃபைன் மட்டும் தான் போட்டாங்க, 50,000 ஒரு உயிர் வந்துருமா? வராது. அதுமாரி சொல்கிறேன் மிஸ்டர் டிடிஎஃப், தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு 80 லட்சம் ஏதோ பைக் இந்தியாவில் ஹையஸ்ட் பைக் நீங்கள் தான் வாங்க போகிற ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். 80 லட்சம் எடுத்து இப்படி எடுத்துன்னு தாராளமாக பானிபூரி கடை போடலாம், இந்திக்காரன் வந்து நிறைய கடை கடை போட்டுக்கிறாங்க. நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிக்கிறேன், வேலை எதுவும் கிடைக்கல. படிச்சுக்கிறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கிறேன். ஆமாம், பானிபூரி கடைக்கு கரெக்டாக இருக்கும் பிரதர். ஒரு நாளைக்கு 500 வந்தால் போதும். ஆமாம், அவன் கிட்டே கை கண்டி வேணும் அவசியம் கிடையாது பிரதர், கீழே தான் வேலை செய்கிறேன்.
அவன் அசிங்கமா திட்டுறான், வாங்கிதான் அவன் என்ன எனக்கு சம்பளம் வருது, இன்கம் வருது, ஃபேமிலி ரன் பண்ணணும், எனக்கு ஃபேமிலி வேணாம் அது வேணாம்னு சொல்லிட்டு அவனை எப்படி அடிச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் போட்டா வேற வழியில மத கலவரமோ அந்த ஜாதி கலவரமோ ஆயிரும், அது மாதிரி தான் பிரச்சனை இருக்குது. ஆமா, இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, பொட்டு வைக்கல, அந்த இடத்துல பொட்டு வைக்காம வந்த காரணம் திரும்ப சொன்னா இவ்வளோ அந்த மதமா இருக்குமோ, கிறிஸ்டினா இருக்குமோ, என் ஃப்ரெண்டு காட்வினா கிறிஸ்டின், நான் இந்து, அதனால எங்களுக்குள்ள மதம் மாற்றமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனும் ஒரு பிளட்டாக இருக்கிறோம். நான் காவி துணி போட்டேன், ஓ சங்கீஸ் போல அப்படின்றான், அதனால காவி துணியும் போகிறது கிடையாது. இப்போ என் பேருக்கு முன்னாடி ஒரு கம்யூனிட்டி இருந்து வச்சுங்க, அது யூஸ் பண்ணுறது கிடையாது, ஏன்னா இவன் இந்த ஜாதியாக இருக்குமோ அப்படின்றாங்க. இந்த காலத்தில் நல்ல வேலை அப்துல் கலாம் கூட ஜாதி இல்லை, அவருக்கு ஜாதி கிடையாது, நல்ல வேலை அவர் மட்டும் ஜாதி தலைவர் எல்லாமே இருக்காங்க. சில பல பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஜாதி தலைவராக மாற்றிட்டாங்க,